அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழினா அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் அருளினார்கள் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பொருளை வாங்கும் எண்ணம் இல்லாமல் பொருளின் விலையை ஏற்றிவிடாதீர்கள் ஒருவர் மீது ஒருவர் கோபப்படாதீர்கள் புறக்கணிக்காதீர்கள் பேசிக் கொள்ளாதீர்கள் உங்களில் ஒருவர் இன்னொருவர் வாங்கும் பொருளை விலை பேச வேண்டாம் நீங்கள் அல்லாவின் அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான் இவனுக்கு இந்த மனிதன் அநீதம் செய்ய மாட்டான் அவனை இழிவுபடுத்திடவும் மாட்டான் அவனுக்கு உதவி செய்வதை விட்டுவிடவும் மாட்டான் இரையச்சம் இங்கே உள்ளது என்று கண்மணி நாயகம் அவர்கள் தமது நெஞ்சை மூன்று முறை சுட்டி பிறகு ஒருவனின் தீமையை கணக்கிடுவதில் முஸ்லிமான தன் சகோதரனை இழிவுபடுத்துவதும் சேருகிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லிமின் மீது அவனது இரத்தம் அவனது சொத்து அவனது கண்ணியம் மானம் மரியாதை அனைத்தும் விளக்கப்பட்டதாகும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்காவது ஹதீசியன் அன்பு சொந்தங்களே பெருமான சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து வாழ வேண்டும் என்ற அற்புதமான விஷயத்தை இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பொதுவாக உலக வாழ்க்கையிலே ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு இன்னொருவர் பெற்றிருப்பதில்லை ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையிலே முன்னேற்றத்தையும் பின்னேற்றத்தையும் கண்டிருப்பதை காண முடிகிறது இந்த நிலையில் யாரும் ஒருவரை விட அதிகமான மதிப்பையோ செல்வத்தையோ செல்வாக்கையோ பெற்றிருக்கும்போது அவர் மீது பொறாமை கொள்வது இயல்புதான் இருந்தாலும் நிச்சயமாக இப்படிப்பட்ட பொறாமை தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இதன் மூலம் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் தனக்கு கிடைக்காத ஒன்று இன்னொரு சகோதரருக்கு கிடைக்கின்ற போது அது தனக்கு கிடைத்ததை போன்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே பொறாமை கொள்ள வேண்டாம் என்பதாக சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் உலகத்திலே தான் மட்டுமே எல்லா விதமான மதிப்பையும் அந்தஸ்தையும் அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே குறிக்கோளிலே ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய செல்வத்தை தாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் பேசுகின்ற வியாபாரத்தை தான் குறுக்கிட்டு பேசக்கூடாது என்ற அழகான ஒரு அற்புதமான போதனையை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இங்கே சொல்லித் தருகிறார்கள் தான் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலே தவிர ஏலம் போன்ற விஷயங்களிலே நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் அதை விலையை ஏற்றிவிடக்கூடாது என்பதையும் இங்கே நமக்கு தருகிறார்கள் இவை அனைத்துமே இன்றைய காலகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று எனவே இதை கவனத்தில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் உதவியாளர்களாக இருக்க

துன்பம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இங்கே நமக்கு தருகிறார்கள் எனவேதான் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பொத்தாம் பொதுவாக ஒரு கருவான ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு சொல்லித்தரும் போது அனசலுலானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிமூணாவது ஹதீஸாகவும் முஸ்லீமின் நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் என்னாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லா யுப்மின் அஹதுக்கும் ஹத்தா யுஹைப் அலி ஹஹீஹி மா யுஹைப் அலி நவ்சிஹி ஒருவர் தனக்கு விரும்புவதை தன் சகோதரருக்கும் விரும்புவரை உங்களில் ஒருவரும் இறை விசுவாசியாக பரிபூர்ணமான மூமினாக ஆக மாட்டார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் அருளினார்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நமக்கு விரும்புவதையே பிற மனிதர்களுக்கும் விரும்புவது ஒரு முஸ்லிமினுடைய உண்மையான தன்மை என்பதை இந்த ஹதீத்தின் மூலமாக நமக்கு சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் தருகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழக்கூடிய அந்தஸ்தையும் அரும்பாக்கியங்களையும் அல்லாஹுத்தால நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து